மேங்களூர், இந்த ஹார்பர், மேங்களூர், கடலூர், கன்னியாகுமரி இந்த சைட்லேருந்து நமக்கு வருங்க. சரிங்க. இப்போ டேமுன்னு பார்த்தா கிருஷ்ணகிரி டேமுங்க, மேட்டூர் டேம். ஓகே, ஆமாங்க. எத்தனை வகையான மீன்கள்? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பான பதிவு எடப்பாடியில் உள்ள ஒரு மீன் கடைக்கு தான் நம்ம விசிட் பண்ணியிருக்கிறோம். இந்த மீன் கடையோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பல்வேறு ஊர்களிலிருந்து, அதாவது கடலோர மாவட்டங்களிலிருந்து சுமார் 40 வகையான மீன்கள் வந்து இறக்குமதி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. மிகவும் சிறப்பாக விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் மீன் சில்லியை ரெடி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அற்புதமான காட்சிகளையும் நம்ம இப்போ பார்க்கலாம். மேலும் இந்த கடையோட உரிமையாளரை சந்திச்சு சில தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சில காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். இப்போது நாம் பார்த்துட்டு இருக்க இந்த மேட்டூர் மீன் கடை சேலம் மாவட்டம் எடப்பாடியில் வெள்ளாண்டி வலசு பகுதியில் நடத்திட்டு வராங்க. இந்த மீன் கடையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் மீன்கள் வாங்கிட்டு வந்து விற்பனை பண்ணுறாங்க. அதுதாங்க இந்த மீன் கடையோட சிறப்பு. வாரத்தின் 7 நாட்களுமே மீன் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் கூட்டம் அலைக்கடல் போல் வந்து மீன் வாங்கிட்டு போவது மிகவும் சிறப்பான ஒன்று. அந்த காட்சிகளை தற்போது காணலாம். இந்த மீன் கடையில் வஞ்சிரம், வௌவால், வசந்தி, இறால், மஞ்சக்கிளி, ஓலி, பாறை, வரிப்பாறை, கடல் விரால், கிளி மீன் என பல வகையான மீன்களும், அதாவது கிட்டத்தட்ட 70 வகையான மீன்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்த மீன் வகைகளை முன்கூட்டியே தகவல் தெரிவிப்பதால் அவர்களுக்கு பிடித்தமான மீன் வகைகள் ஆர்டரின் பேரில் வரவழைக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. மாலை நேரத்தில் பல வகையான மீன் சில்லிகள் பொறிக்கப்பட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் சூடான சுவையான தோசைக்கல் மீனும் இங்கே சிறப்பான முறையில் தயார் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. அந்த அற்புத காட்சிகளை தற்போது காணலாம்.
இந்த கடையோட சிறப்பை பற்றி கடையின் உரிமையாளர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆனால் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. என் பேர் சுறாமுத்துங்க. எடப்பாடியில் ஒரு 10 ஆண்டு காலம் நாங்கள் மீன் கடை வச்சு பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ 10 ஆண்டு காலம் மீன் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி என்ன தொழில்? அதுக்கு முன்னாடி நான் ஃபாரின்ல இருந்தேங்க. ஒரு 8 வருஷம் நான் துபாய் கத்தார் அங்கே வேலை பார்த்தேங்க. அங்கே என்ன ஒருத்தங்க? அங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி ஹயாத் ப்ராப்பர்ட்டியில் வேலை பார்த்தேங்க. சரிங்க. வேலை பார்த்துட்டு நம்பருக்கே வந்தாச்சுங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே செட்டில்டு இங்கே வந்து என்னுடைய ஆர்வமான தொழில் இந்த மீன் தொழில் பண்ணிட்டேன். மீன் தொழிலில் ஆர்வம் இருக்கிறதுனால ஆமாம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாங்க. ஸோ இப்போ இந்த மீன் வந்து எங்கேருந்தெல்லாம் கொண்டு வரீங்க? கடல் மீன் பார்த்துட்டாங்க. மேங்களூர் இந்த ஹார்பர், மேங்களூர், கடலூர், கன்னியாகுமரி இந்த சைட்லேருந்து நமக்கு வருங்க. சரிங்க. இப்போ டேம் மீன் பார்த்தா கிருஷ்ணகிரி டேமுங்க, மேட்டூர் டேம். ஓகே. ஆமாங்க. எத்தனை வகையான மீன்கள்? மீன்லாம் ஏகப்பட்ட வகை இருக்குங்க. நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது எத்தனை கூறி? நாங்கள் பண்ணுறதுங்க ஒரு 70-80 வகையான மீன் வருங்க. ஒரு சில மீனோட பேர் தெரிஞ்சுக்கலாங்களா? தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ அது மீன் எடுத்துட்டாங்க, ரோ, கட்லா, பாறை, ஜிலேபி, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மீன். இது தெரியாத மீன் கடல் மீன் இருக்குங்க. வஞ்சரம், பாறை, நண்டு, எறா, ஓலி, இந்த மாதிரி பல வகையான மீன் இருக்குங்க. நம்மக்கிட்ட எல்லாமே ஒயிட் பாம்ப்ளேட்லேருந்து எல்லாமே கிடைக்குங்க. சரி, இங்கே வந்து பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா காலையிலையும் சரி மாலையிலையும் சரி கூட்டம் வந்து ஃபுல்லாக இருக்காங்க. கஸ்டமர் வந்து நிறைய வராங்கன்னு தெரியுது. ஸோ இத்தனை கஸ்டமர்களும் நீங்கள் எப்படி கவர் பண்ணுங்க? இது 10 ஆண்டு கால உழைப்புங்க. உழைப்பு என்னோடய கடை லீவ் என்றைக்குமே லீவு கிடையாதுங்க. 10 வருஷம் கடை வச்சுருக்குங்க. அந்த கொரோனாவில் 1 மாதம் லாக்டவுன் போடுவேங்க. அப்போ கூட நான் லாக்டவுன் அப்போ கூட நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். பரவாயில்ல. அதனால் ஒரு நம்ம சில்லி கடை சாயந்தரம் வைக்கிறேங்க. இப்போ காலையில் பச்சை மீன் கடை போடுறோம். இந்த இது வரைக்கும் 10 வருஷத்தில் நானே லீவ் எடுத்து ஒரு 4 நாள் கடை லீவ் எடுத்துருக்கேன். மொத்த நாள் 4 நாள் நம்ம கடை என்றைக்குமே லீவ் கிடையாது. சரி, இப்போ மீன் புது மீன் வரதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்கள் வாடிக்கையாளர் எப்படி தெரியப்படுத்துவீங்க? நம்ம வாட்ஸ்அப் தாங்க. என்கிட்ட 1800 கஸ்டமர் இருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப் மூலியமாக தெரியப்படுத்துவீங்க? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பேன், ஸ்டேட்டஸில் வைப்பேன், குரூப் இருக்குது. அந்த பொழப்புக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது இந்த காலத்தில் வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கை வந்து எல்லாருமே பாருங்கள், நண்பர்களே பாருங்க. அதாவது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே டைம் பாஸுக்காக, பொழுதுபோக்காக பயன்படுத்திக்கிறோம். நம்ம அண்ணா வந்து அதை வந்து ஒரு பொழப்புக்காக பயன்படுத்திருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி வந்து வாடிக்கையாளர்கள் நிறைய வந்திருக்காங்க. உண்மையாகவே இதை பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ நாமளுமே வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து நம்ம தொழிலாக பயன்படுத்தினா கண்டிப்பாக டெவலப் ஆகலாம். அதுக்கு வந்து அண்ணா ஒரு உதாரணம். அவருக்கு உண்மையுமே பாராட்ட சொல்லணும். ரொம்ப சிறப்புங்கன்னா. ஸோ இதில் வந்து அடுத்த கட்டம் இதை வந்து நீங்கள் மேலும் இதை வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணுங்கிற ஐடியா இருக்கா, இல்லை இதே லெவலில் அதாவது பெரிய ஹோட்டல் நடத்தணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும்? ஆமாங்க, நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு யோசனை இருக்குங்க. கடல் மீன் எடப்பாடி மக்களுக்கு தெரியப்படுத்திருந்தது நாம் தான். இப்போ எடப்பாடி, நம்ம எடப்பாடியில் அது மட்டும் இல்லாத கடல் மீன் வந்து எங்கே என்னென்ன மீன் கிடைக்கணும் எல்லாமே அத்துப்பிடிக்கும்.
நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கேயே போய் ஸ்பாட்லேயே ஏல் எடுத்து கொண்டு வர ஆளுங்க நாங்கள். நமக்கு எந்த மங்களம் எந்த எப்போ ட்ராலிங் சீசன் வரும் என்னான்ட்டு எல்லாமே நமக்கு தெரியுங்க. அதனால் கடல் இந்த எடப்பாடி மக்களுக்கு என்னோட லட்சியமே கடல் மீனை சாப்பிட வைக்கணும். கடல் மீனாக என்னென்ன அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். தூரத்தில் இருக்க கடல் மீன் இங்கே எடப்பாடிக்குள்ளேயும் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். ஆமாங்க, அப்படி ஆசைப்பட்டு கொண்டுகிட்டு வந்துட்டேன், அதை சாதிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல, இன்னும் வந்து பிரபலப்படுத்த இன்னும் பிரபலப்படும். ஆமாம், எனக்கு ஆசை என்னன்னு பார்த்தா மீன் மட்டும், எடப்பாடியில் மீன் அனைத்து வகையான மீனும் நல்லா ஒரு நீட்டாக, இப்போ நீட்டாக கொடுத்துட்டு இருக்கோம், இதை விட தரமாக நீட்டாக கொடுக்குன்னு என்னுடைய ஆசைங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லை உங்களுடைய லட்சியம் வந்து உயர்வான லட்சியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் வந்து கடல் மீன் சாப்பிட்றது ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க, ஆனால் அவங்களாம் கொடுத்து வைக்காது, அங்கே போய் வாங்கிட்டு வர முடியாது. ஸோ அந்த ஆசைகளை வந்து நீங்கள் நிறைவேற்றணும் நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுடைய கடையும் சரி உங்களுடைய லட்சியமும் சரி மென்மேலும் வர எங்களுடைய சேனல் சர்வராக வந்து உங்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூறி இப்படி ஒரு சிறப்பான நேர்காணல் வந்து எங்களுக்காக கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறும். வணக்கம். வணக்கம். பதிவுகளை பார்த்துருப்பீங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து பதிவுகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகள் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆள் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பு சகோதரன் ஜெகதீஸ்வரன். வாழ்க வளர்க தமிழ்.